நேரத்துல யார் அது? இந்த அம்மா, இது உனக்கான gift. Sorry, கௌரிக்கு கொடுக்க வேண்டிய gift ஆச்சே. நான் உனக்கு இது கொண்டு வந்திருக்கேன். என் வேலை முடிஞ்சது. நான் போய் இப்ப நிம்மதியா தூங்க போறேன். போய் தூங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, பிங்கி ஆண்டி எப்பவுமே எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. சிவனா இன்னும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கணும்? எதுக்காக பொறுத்துக்கணும்? உங்க அம்மாங்கிறதுனால பொறுத்துக்கணுமா? அவங்க பேசுறது உன் மனசு காயப்படுத்திருந்தா நான் அம்மாவோட சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி. தப்பு பண்ணது அவங்க, ஆனா மன்னிப்பு கேக்குறது நீங்களா? ப்ளீஸ் விடுங்க சிவா. இப்போ எங்க போற அனிகா? வெளிய போறேன். எதுக்கு? என்ன கோவத்துல நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. நான் நம்ம ரூமுக்கு போறேன். வந்துடுறியா? சீக்கிரம் வந்துடுறேன். ரூமுக்கு போறதுன்னா போக வேண்டியதானே மிஸ்டர் நாட்டி? பேசாம நீ இப்ப என் கூட கிளம்பி வந்துற. என் எதிர்பார்ப்பு என்னன்னு உனக்கு தெரியும். யாராவது பாத்துட போறாங்க. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒதுக்கணும். அப்பதான் இங்க இருந்து போக என் மனசுக்கு சுலபமா இருக்கும். இந்த கொஞ்சல் நெஞ்சல் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இங்க இருந்து கிளம்புறதுக்கான வழிய பாரு. உனக்கு நான் கொடுத்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த டைம் மட்டும் கடந்து போச்சுன்னு வச்சுக்க. நானே போய் வேண்டாம். பிங்கி ஆண்டி, நான் என்ன பண்ணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். உனக்காக தான் உடனே செயல்படுத்திதான் ஆகணும். சிவாவோட ஒரே பலவீனம் இதுதான்.
அந்த நேரத்துல யாரா இருக்கும்? இரு நான் பாக்குறேன். மாம், ஒரு நிமிஷம் இரு, நான் அனிகா கிட்ட பேசணும்ப்பா. சாரி, உங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்டர்ப்ஸ் பண்ணிட்டேன்ல? ஆமா, ஆக்சுவலி அத்தம்மா சொன்னாங்க சங்கீத் முடிஞ்சதும் மாமியாருங்க மருமகளுக்கு ஏதோ கொடுக்கணுமா. இது வரைக்கும் நான் எதுவும் கொடுக்கல, அதனால தான் என் மருமகளுக்காக கொண்டு வந்திருக்கேன். அனிகா என்ன ஓடியா போறா? இத நீங்க நாளை காலையிலேயே கொடுக்கலாம் இல்லமா? ஒருவேளை அவ போயிட்டானா? என்ன? ஜஸ்ட் ஜோக்கிங்ஸ். எந்த சடங்கையும் நேரத்துக்கு முடிச்சிடணும், அப்புறமா பண்ணலாம்னு விட்டுறக்கூடாது, அப்படித்தானே அனிகா? சரி, இந்தா இது உனக்கான கிஃப்ட். ஓ சாரி, இந்த கிஃப்ட் கௌரிக்காக எடுத்தது. இதாம்மா உனக்கு, இந்தா. என்னோட வேலை முடிஞ்சது, நான் போய் இப்ப நிம்மதியா தூங்க போறேன். போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நீங்களே பாத்தீங்களா, பிங்கி ஆண்டி என்ன எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போறாங்கன்னு. நல்ல அழகான காஸ்ட்லியான செட் கௌரிக்கா, ஆனா எனக்கு மட்டும் இந்த குப்பையா? அனிகா, உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லையே. நீ இதெல்லாம் எப்ப பெருசா எடுத்துக்க ஆரம்பிச்ச? நான் பெருசா எடுத்துக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? எனக்கு இது மரியாதை கிடையாதா? அனிகா, இட்ஸ் ஜஸ்ட் எ கிஃப்ட். உனக்கு இது பிடிக்கலன்னா நாம வேற ஒன்னு வாங்கிக்கலாமே, அவ்வளவுதானே? சிவா, விஷயம் கிஃப்ட் பத்தி இல்ல, அவங்க கொடுக்கற மரியாதையை பத்தி. அவங்க என்ன கௌரவமா நடத்துறதே கிடையாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் தினம் இப்படிதான் நடக்குது. அன்னைக்கு கூட ஜான்வி ஆண்டி கௌரிக்கு ஒரு அழகான கிஃப்ட கொடுத்துட்டு போனாங்க, ஆனா பிங்கி ஆண்டி எனக்கு எதுவுமே கொடுக்கல. நான் ஜான்வி ஆண்டி கிட்ட இருந்து பிச்சையா தான் வாங்கிக்கிட்டேன். சிவா, நான் இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மருமகளா தான் நடந்துகிட்டு இருக்கேன், ஆனா பிங்கி ஆண்டி ஒரு நல்ல மாமியார நடந்துக்கலையே. என்ன அனிகா, நீ திடீர்னு இவ்ளோ கோவமா பேசுற, என்னாச்சு? பேசக்கூடாதா? இல்ல, நீ இப்படி எல்லாம் பேசினதே கிடையாது, அதனாலதான் கேக்குறேன். இது வரைக்கும் நான் பேசினது கிடையாதுதான், ஆனா எனக்குன்னு மனசாட்சியே இல்லையா? எனக்குன்னு ஃபீலிங்ஸே இல்லையா? பிங்கி ஆண்டிக்கு எப்பவுமே இதுதான் வேலை, என்ன எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. குலகோத்திர பூஜையிலயும் இதுதான் நடந்துச்சு. என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க, அதுவும் உங்க முன்னாடியே என்ன பேசினாங்க. சிவா, நான் இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குதான் பொறுத்துக்கணும்? எதுக்காக பொறுத்துக்கணும்? ஏன் உங்க அம்மாங்கிறதுக்காக நான் பொறுத்துக்கணுமா? இல்ல அனிகா, அப்படி இல்ல. உனக்கு புரியல, மாம் யோசிச்சு பேசுறவங்க இல்ல, ஆனா மனசார அவங்க கெட்டத நினைக்கிறவங்க கிடையாது, எனக்கு தெரியும். ஓகே ஃபைன், அவங்க பேசுனது உன் மனசை காயப்படுத்திருந்தா நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி. இதுல நீங்க எதுக்காக சாரி கேட்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தப்பு பண்ணவங்க யாரோ அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன விடுங்க ப்ளீஸ். இப்போ எங்க போறோம் அனிகா? வெளியே போறேன். எதுக்கு? ஏன்னா கோவத்துல என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க மூஞ்சில தண்ணியா ஊத்த முடியும், அதான் வெளியே போறேன். இவளுக்கு அப்படி என்ன கோவம்? இவ்வளவு நேரம் ஆகியும் வரல, எனக்கு என்ன ஆச்சு? இவளுக்கு போய் பார்த்துட்டு வரலாம்.
கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. வாழ்நாள் போற உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறேன் தெரியல. பிங்கி, உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நீ பிரியங்காவை எதுக்காக அந்த காமினி வீட்டுக்கு அனுப்புன? ஓ மை காட்ஸ், பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு தானே போகணும். நம்மளை இவா வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ரன்வீரை மாப்பிளையா ஏத்துக்கிட்டோன்னா அப்ப அவன் கூட தானே அவ போயாகணும். அதுவும் இல்லாம கமினி அவளோட மாமியார். பொசுக்குன்னு பேசிட்டீங்க. பிரிங்கு தான் கமினிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் போய் பாத்துட்டு வரலாம்னு சொன்ன. இது தப்பா? மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா மருமக தானே பாத்துக்குவா? இது பிரிங்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன கடமை தானே. அது காமினி. எஸ், நம்ம ரன்வீர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா காமினி செஞ்சதையெல்லாம் மன்னிக்க முடியுமா? இன்னைக்கு மன்னிக்கலனாலும் நாளைக்கு மன்னிக்கலாமே. ஏன்னா அந்த காமினி தான் பிரியங்காவோட மாமியார். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்கக்கா, நாம பொண்ண பெத்தவங்க இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ பிரிங்குவா அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சுதானே ஆகணும். என்ன வேணா இருக்கட்டும், பிரியங்காவை அனுப்புறதுக்கு முன்னாடி நீ மரியாதைக்காகவாது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். இவ்வளவு பெரிய முடிவை நீ எப்படி தனியா எடுத்த? ஓ மை காட்ஸ் அக்கா, நீங்க என்ன எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்றீங்க? போய் பாத்துட்டு வரட்டுமான்னு பிரிங்கு என்கிட்ட கேட்டா, எது சரின்னு தோணுதோ அதை செய்யன்னு சொன்னேன். உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு என்ன தலை எழுதா? எனக்கு என்னமோ அந்த காமினி நடிக்கிறான்னு தோணுது. நடிக்கிறானா எதுக்காக? என்ன அவ பிரியங்காவோட மாமியாராச்சே? மாமியாருங்கனாலே எப்பவும் இப்படிதானே மருமகளை டார்ச்சர் பண்றதை விட்டு அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ்ரா கிட்ட கொடுத்துரு. அண்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோட கன்சல்டேஷனும் இதுல தேவை. இதுல அவங்க சிக்னேச்சரும் வேணும். அதுவும் இன்னைக்கே. இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே. எஸ் சார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் கண்ணா. ஓகே சார். ஒரு நிமிஷம் கண்ணா, இந்த பேப்பர்ஸை நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களா? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. என்ன மாமியாருங்க தான் நடிக்கிறதுல பெரிய ஆளுங்க. சில மாமியாரங்களுக்கு வேலையே இதுதான், மருமகளை குறை சொல்லாம பழி போடாம இருந்தா தூக்கமே வராது. எல்லா தப்பும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க பசங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது கலகம் பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க. ஓ மை காட்ஸ், கம்பெனிய குறை சொல்றேன்னு நீ என்ன பத்தி தானே ஏதோ சொல்ற? இங்க பாரு சிவா, பாருப்பா, காரணமே இல்லாம என்ன பத்தி என்னென்னமோ குறை பேசுறா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேரை யூஸ் பண்ணனா? இல்லல்ல, குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதோ? அனிகா, வாட்ஸ் ராங் வித் யூ? எதுக்கு மாம் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? இங்க இதான் பிரச்சனையே சிவா. நான் எப்ப என்ன சொன்னாலும் அது பிங்கி ஆண்டிக்கு மட்டும் தப்பாவே தெரியுது. நான் பேசுறது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இவங்க கிட்ட பேச பிரயோஜனமே இல்ல. நான் இனி எதுவும் பேச மாட்டேன். எனக்கு முதலே தெரியும். நீயே பார்த்தல சிவா, உன் கண்ணு முன்னாடியே அனிகா இப்படி எல்லாம் பேசுற பொண்ணே கிடையாது. ஆண்டி, டீ கொண்டு வந்திருக்கீங்க. பிரியங்கா, நீ எதுக்காக டீ எல்லாம் போட்டுட்டு வந்த? ஐயோ, புதுசா கல்யாணமான பொண்ணு, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? இதுல என்ன இருக்கு? டீ போடுறதெல்லாம் ஒரு வேலையான்னு வாங்கிக்கோங்க.
எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரியங்கா நீ எது பண்ணாலும் நல்லா இருக்கும், டீயும் நல்லா தான் இருக்கு. நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏன் ஆண்டி, டீ நல்லா இல்லையா? ஐயோ அத சொல்லலமா, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. சரி அப்ப வேற என்ன பிரச்சனை? அது வந்து என்னன்னா எனக்கே நல்லா தெரியும், நீ ஓபராய் குடும்பத்தோட ஒரே பெண் வாரிசு. சோ உங்களுக்கு இந்த நகையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சாதாரணமா போட்டுக்கிட்டு வெளியில போவீங்க, புது பொண்ணுங்கிறதுனால நகையும் போட்டுக்கணும். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் என்ன, அது வந்து நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துடுறியா? இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ்ரா கிட்ட கொடுத்துருவேன். அண்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோட கன்சல்டேஷனும் இதில் தேவை. இதில் அவங்க சிக்னேச்சரும் வேணும். அதுவும் இன்னைக்கே. இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் கண்ணா. ஓகே சார். ஒரு நிமிஷம் கண்ணா, கொஞ்சம் இந்த பேப்பர்ஸ் என்கிட்ட கொடுக்குறீங்களா? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. வாட், எதுக்கு நீங்க இப்படி கேக்குறீங்க? ஐயோ இல்ல ரன்வீர், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, நம்ம ஏரியாவை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. இங்க எல்லாம் திருட்டு பயம் வேற ஜாஸ்தி. பட்டப்பகல்லே திருடிட்டு போயிடுறாங்க. இவன் நகையோட சுத்திட்டு இருந்தா என்ன ஆகும்? இந்த நகைக்காக என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இத சேஃப்டியா வைக்கலாமேன்னு தான் கழட்டி கொடுன்னு கேட்டேன். இத பாரு, கொஞ்ச நாள்ல நீ எப்படி இங்கதானே தங்க போற? அப்போ இத எப்ப வேணாலும் நீ எடுத்துக்கலாம்ல. அதாவது நகை என்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும்னு சொல்ல வந்த. உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல பிரியங்கா? ஆஃப் கோர்ஸ் ஆண்டி. அப்படின்னா சரி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துடு. பெரிய விஷயம், உன்னால இது முடியுமா? நான் செஞ்சுதான் ஆகணும். ஏ சிவாக்காக உனக்கு பயமா இல்லையா? சிவா என் கூட இருக்கிற வரைக்கும் எதை நினைச்சோ எனக்கு பயம் இல்லை. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. தயவு செஞ்சு இன்னும் ஒரு தடவை யோசிச்சு பாரு. Looks good. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ்ரா கிட்ட கொடுத்துரு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கன்சென்ட்டும் தேவை. அண்ட் இதில் அவங்க சிக்னேச்சரும் இருக்கணும். எனக்கு இன்னைக்கே வேணும், ரொம்ப அர்ஜென்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் கண்ணா. நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் கண்ணா. கொஞ்சம் அந்த பேப்பர்ஸை என்கிட்ட கொடுக்குறீங்களா? கண்ணா கிட்ட இருந்து ஷேர் பேப்பர்ஸ் வாங்கனியா அனிகா? இப்போ நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உழைக்கிறது என்னமோ நீங்க. இவ்வளவு பெரிய ஓபரா எம்பையரே உருவாக்கி இருக்கீங்க. எதுவுமே செய்யாத ஓம்ரோவுக்கு 50% ஷேர் தரீங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும் பிசினஸ்ல ABCD கூட தெரியாது. இதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்புறம் எதுக்காக உங்க உழைப்பு அவங்க பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க என் தம்பிங்க அனிகா. அவங்க எதுவும் செய்யலனாலும் என் மொத்த சொத்தையும் அவங்களுக்கு நான் எழுதி கொடுப்பேன்.